வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் அம்மாப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். இந்த அம்மாப்பேட்டை ஊரில் எப்படி என்னத்தை பார்க்காட்ட போகிறா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சோம்னா, இந்த அம்மாப்பேட்டையில் ஒரு தடுப்பணை இருக்குது. அந்த தடுப்பணையோட அழகைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அந்த தடுப்பணியோட அழகை நீங்களும் ரசிங்க வாங்க. இந்த தடுப்பணையானது காவேரியிலிருந்து வர்ற கிளையில் குடமுருட்டி ஆறுங்க. இந்த குடமுருட்டி ஆறில் தான் இந்த தடுப்பணை கட்டியிருக்காங்க. இந்த காவேரியானது பார்த்திங்கன்னா திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து பிரியுதுங்க. திருக்காட்டுப்பள்ளியிலும் பிரிஞ்சு குடமுருட்டி ஆறு வழியாக இந்த வழியாக போகிறதுல இந்த தடுப்பணை கட்டியிருக்காங்க. இந்த தடுப்பணை எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த தடுப்பணை. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 4.2 கோடி மதிப்பில் கட்டியிருக்காங்க திமுக ஆட்சியில். நிறைய சொல்லி ஆகணும், 2010 திமுக ஆட்சி, அதில் கட்டி முடிச்சிருக்காங்க. இதில் எந்தெந்த ஊரெல்லாம் பாசன வசதி பெறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் வந்து குடமுருட்டியில் பார்த்தீங்கன்னா செருமாக்கநல்லூர் சக்கராப்பள்ளி இந்த வாய்க்கால் தான் வந்து பிரதான வாய்க்காலாக இருந்திருக்கு. இந்த பிரதான வாய்க்காலில் போனாலும் ஒரு சில ஊர்களில் வந்து தண்ணி போய் பாயாமல் இருந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல தண்ணியை கட்டி செருமாக்கநல்லூர் சக்கராப்பள்ளி சரபோஜிபுரம் சூளமங்கலம் ரெண்டாம் சேத்தி வழுதூர் ரகுநாதபுரம் அப்படின்ற எல்லா ஊருக்குமான அந்த சுற்று வட்டத்தில் இருந்த அந்த பாபநாசத்து வட்டம் இந்த சுற்று வட்டார ஊருக்கெல்லாம் இந்த தண்ணியை கொண்டு போகிறாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா காவேரி ஆறு வந்து பொங்கி வழியும், அது இந்த தடுப்பணை வந்து வறட்சி காலத்துலேயும் அங்கே தண்ணியை கொண்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு பிளான் போட்டு தான் இந்த தடுப்பணையே கட்டியிருக்காங்க. தடுப்பணை கட்டுறதுன்றது கட்டி தண்ணியை நிப்பாட்டி ஒரு ஊருக்கு மேடான ஊருக்கு ஏற்றுறதுக்காக தாங்க இந்த தடுப்பணை. இந்த தடுப்பணை பார்த்திங்கன்னா இந்த அம்மாப்பேட்டை தடுப்பணம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் இதை வச்சு பாசனம் பண்ணுறாங்க, அவ்வளோ விளைச்சல் எடுக்கிறாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு திட்டம், அருமையான ஒரு இது, பார்க்க வேண்டிய ஒரு இடம். நம்ம அந்த வழியை கிராஸ் ஆனப்போ பார்த்தோம், பார்த்துட்டு இதுக்கான தகவல் நம்ம தேடி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி உறவுகளே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கும்.